வணக்கம். நான் தான் உங்க மாயவரம் ஏஎன் சண்முகம். 2023 மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாத ராசி பலன்கள்ல மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சிரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்ல போகிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் 9 இடத்துல, 9 இடங்கிறதே தந்தை ஸ்தானம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து 10 இடமாக இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. 10 இடமாக இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்திலேருந்து 11 இடம் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகளாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன் இந்த மாதத்தில் நடக்கும் போது, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அந்த மிதுன ராசிக்கு அமையப்போது, அது உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்களாக இருக்கட்டும், உங்களுடைய லட்சியங்களாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு நேரம் வரட்டும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது போன்ற விஷயங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தினா எல்லாமே ஒரு வெற்றி நிலையை வெற்றியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்கிறது. பண வரவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பணம் உங்கள் கைக்கு பொருளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுக்குள்ள நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய நடக்கும். அதே சமயத்தில் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய விஷயங்கள் நீங்கள் அடைவீங்க. பல விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதகமான பலன் உங்களுக்கு நடக்க போதுனால மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்கிறது. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண சுபகாரியங்கள் இருந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தோஷ ஜாதகங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஏதாவது இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் சரி கல்யாணம் ஆன ஆண்களுக்கும் சரி நின்ன நாட்களாக குழந்தை இல்லை அது சம்மந்தமான பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோங்க, மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கோங்களாம். இந்த மாதத்தில் வந்து உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வந்து உற்றார் உறவினர் நண்பர்களும் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல நிறைய இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயத்திலும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளாக மறைமுக எதிர்ப்புலாம் ஏதாவது இருந்துட்டு இருந்திருக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு, அதெல்லாம் படிப்படியாக விலகி உங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய மனிதர்களுடைய நட்பு, அதாவது இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத மனிதர்களுடைய நட்பு ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய வாய்ப்புகள், அது தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் வியாபார சார்ந்த விஷயத்துக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு துறையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். அந்த மிதுன ராசிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட உயர் அதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய விஷயம்லாம் நடக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தங்க பணிகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்கன்னு மேலே அதிகாரியாக உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இடமாற்றம், நீண்ட நாட்களாக ஒரு சொந்த ஊருக்கு இடமாற்றம் என்றுகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே அங்கே தங்கி நிரந்தரமாக தங்கி அங்கேயே பிளாட் வாங்கி அங்கே மனை வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ அந்த மாதத்தில் நிறையவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அற்புதமான யோகத்தை இந்த மிதுன ராசி நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தில் அடைய போகிறீங்க. ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதே சமயத்தில் இந்த சந்திராஷ்ட காலங்களுக்கு இந்த சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிருஷம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சந்திராஷ்ட காலங்களில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது, நீண்ட தூரத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க. வேகத்தை கட்டுப்படுத்தி பயணம் செய்ய பாருங்க, அதான் நல்லது. நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, அப்பா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்ட காலங்களில் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சிருஷம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை எவ்வளோ முடியுமோ தவிர்த்து பார்த்துக்குங்க. அது சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. துர்க்க வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த மிதுன ராசி நேயர்கள் அடைவீங்க. இந்த 2023 மிதுன ராசிக்கு மார்ச் மாத பலன்கள் அற்புதத்தை தரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.